எல்லாருக்கும் ஹை, வெல்கம் பேக் டு வண்டர் ஆக்வா கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அப்படி என்ன வாங்கியிருக்கேன்னு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தே வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. வாங்க, எப்படி வந்திருக்குன்னு இப்போ இந்த பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பார்சல் நமக்கு யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னா, லூட்ஸ் கப்பி ஃபார்ம் ஃப்ரம் கன்னியாகுமரி அவங்ககிட்டேருந்து வந்திருக்கு. நம்ம ஆனந்த் ப்ரோ கிட்ட தான் வந்து வாங்கியிருக்கோம். இந்த செல்லர்ட்ட வந்து ஆல்ரெடி நிறைய ஃபிஷஸ் நிறைய திங்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ட்ரஸ்டட் செல்லர் தான். பேக்கிங்கும் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. வெளியே நார்மல் கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் பேக் பண்ணியிருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கிராப்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு நல்லா சேஃபாக பண்ணியிருந்தாங்க. உள்ளே ஓப்பன் பண்ணோடனே ஒரு பயங்கர ஷாக். உள்ளே பார்த்தீங்கன்னா கவரில் தண்ணியே இல்லை. என்னடான்னு அவசர அவசரமாக எடுத்து பார்த்ததுக்கப்புறம், இந்த கிராப்ஸுக்கு வந்து ஒன்றும் ரொம்ப தண்ணி தேவையில்லையா, ஜஸ்ட் அந்த ஈரப்பதம் மட்டும் இருந்துச்சுன்னா போதுமா. சரி, நம்ம ஆர்டர் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கவரில் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே வந்து சேஃபாக லைவாக இருந்துச்சு. கொஞ்சம் மாதம் முன்னாடி இதே செல்லரில் நம்ம வந்து ஃபிட்லர் கிராப் வந்து வாங்கியிருந்தோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ, அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி டப் செட்டப் பண்ணி நம்ம வச்சுக்கிறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தனியாக வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் தரேன். மேலே ஐ பட்டன்லேயும் வரும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப் வந்து வாங்கியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஹெர்மிட் கிராப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கிராப்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டுத்தையுமே வந்து இப்போ ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த நண்டை எல்லாமே வந்து நான் ஒரு டப்பில் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நார்மலாக வந்து எல்லோ கிராப் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கவரை விட்டு வெளியே வந்துடுச்சு. பட் இந்த ஹெர்மிட் கிராப் மட்டும் அந்த கவரை பிடிச்சிட்டு வெளியே வரவே இல்லை. அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிருச்சு. ஸோ இதை வந்து கையில் ஹேண்டில் பண்ணுறதும் வந்து நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணோம். பட் இது ரொம்பவே நல்ல பெட் தான். கடித்தாலும் வந்து எதுவும் விஷம்லாம் எதுவும் கிடையாது. பட் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து அந்த கடித்த இடத்துல வந்து லைட்டாக வலிக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லா கிராப்ஸையும் அந்த கவர்லேருந்து நான் வெளியே எடுத்துட்டேன். இதெல்லாம் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஒரு அஞ்சு எல்லோ கிராப், அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு ஹெர்மிட் கிராப் வந்து வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் ஈஸியாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட முடியும், எது வந்து எல்லோ கிராபு எது வந்து ஹெர்மிட் கிராப்னு ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த ரெண்டு வகையான நண்டோட பிஹேவியரும் மோர் ஓவர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நான் ஒன்றா தான் போட்டு வளர்க்க போகிறேன். இப்போ நான் இந்த நண்டை தனித்தனியாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த நண்டோட பேர் பார்த்தீங்கன்னா அது ஹெர்மிட் கிராப். இதை தமிழில் வந்து துறவி நண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹெர்மிட் கிராப்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 அதிகமான வகைகள் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த நண்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிரேஃபிஷ்லாம் எப்படி கிரேஃபிஷ் ஸ்ட்ரிம்ப்லாம் மோல்டிங் பண்ணுமோ இதே மாதிரியே இதுவும் வந்து தோல் உரிச்சு வந்து போடுமா. இந்த ஹெர்மிட் கிராப் எல்லாமே வந்து டைனோசர் காலத்துலேருந்து வாழ்கிறதா வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து எல்லோ கிராப். இது வந்து ஃபிட்லர் கிராபுக்கும் இந்த எல்லோ கிராபுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் உண்டு. ஃபிட்லர் கிராபுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கை பெருசாக இருக்கும், ஒரு கை குட்டியாக இருக்கும். பட் இந்த எல்லோ கிராப்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கையுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். வீடியோ வந்து நான் கிட்டக்க வச்சு எடுக்கிறதுனால உங்களுக்கு நண்டெல்லாம் பெருசாக தெரியுது. பட் வந்து ரொம்ப சின்ன சைஸ் இருக்க நண்டு தான் எல்லாமே. இப்போ இந்த கிராப்ஸுக்கு நம்ம எப்படி டப் செட்டப் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துடலாம். நம்ம நண்டு வந்து வாங்கியிருக்க போய் வந்து கொஞ்சோண்டு கனவ ஓடு வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அதாவது கட்டில் போன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம இதிலே வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கால்சியம் சத்து வந்து நிறைய இருக்கான். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக களிமண்ணில் செஞ்ச கிண்ணம் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் கிராப் வச்சிருக்க போய் வந்து இதை யூஸ் பண்ணேன். ஸோ அதே வந்து இந்த கிராப்ஸுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து நம்ம தண்ணியில் நல்லா நினச்சிட்டு இந்த மாதிரி கவுத்து வச்சுருங்க. அடுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இதுக்கு வந்து நான் போர் தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கு தண்ணியோட அளவும் பார்த்தீங்கன்னா வந்து 1 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வந்து தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா வந்து நண்டு வீக்காகி இறந்து போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. வேணும்னா வந்து இந்த தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு வந்து கல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டப்பை வந்து நான் டேரெக்டாக வெயிலில் வைக்கல. இந்த மாதிரி ஒரு சன் ஷேடு வந்து படுற இடத்துல தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பால்கனி அந்த மாதிரி இடத்துல வந்து வச்சுக்கலாம். இந்த டப்பில் நான் கொஞ்சோண்டு கப்பி கிராஸ் பிளான்ட் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து தீனியாக வந்து எடுத்துக்கும். இதை தவிர்த்து வந்து பிளட் வாம்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன மீன்லாம் கூட இந்த நண்டுகள் வந்து சாப்பிடும். இந்த வகையான நண்டுகள் எல்லாமே வந்து ரேராக கிடைக்கக்கூடியது தான். செல்லர் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். இன்கேஸ் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி போய் வாங்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வகையான நண்டுகள் நீங்கள் வளர்த்துருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.